சஹானா ஜுவல்லர்ஸின் 15வது வருட நிறைவு. 15 தங்க பரிசுகள். அதிர்ஷ்டசாலிகள் யார்? தங்க நகை சீட்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விம்பிளி மற்றும் ஈஸ்ட்ஹாம். வணக்கம். இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். 2020 செப்டம்பர் மாதம் 10 திகதி மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளுங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, இந்தியாவிடமே தீர்வை கேளுங்கள், கூட்டமைப்பின் கோரிக்கையை மறுத்து பதில் அளித்தார் அமைச்சர் வாசு என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வடக்கு கடல் எல்லையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சபையில் முறையிட்ட வேளையில், இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக விடயத்திற்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர வாக்குறுதி அளித்திருந்தார். எனினும் சபையில் இருந்த அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவோ வேறு விதத்தில் பதில் ஒன்றை கூறினார். வடக்குக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டும் என இந்தியாவிடம் கேட்பதை போலவே இதனையும் அவர்களிடமே சென்று கேளுங்கள் என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். நேபாளம், கிர்கிஸ்தான், கசகஸ்தான் சிம்மட்டைகளை தொடர்பாடலுக்கு பயன்படுத்தியுள்ள சஹ்ரான் கும்பல் தெஹிவலை குண்டுதாரி தேசிய உளவு சேவையின் முன்னாள் பிரதானியின் வாக்குமூலங்கள் மறைமுக சக்தி உள்ளது என்பதற்கு ஆதாரம் என்கின்றார் ஹக்கீம். உயிர்த்த ஞாயிறு தினமான கடந்த 2019 ஏப்ரல் 21 திகதி நடத்தப்பட்ட தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நாட்டில் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் நோக்கில் ISIS பெயரின் பின்னால் மறைந்து மறைமுக சக்தியொன்றினால் நடத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். தான் அவ்வாறானதொரு நிலைப்பாட்டினை வெளிப்படுத்த ஏதுவான காரணிகளை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் நேற்று முன்தினம் இரவு 2வது நாளாக சாட்சியம் அளிக்கும் போது ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் கர்தினால் ரஞ்சித் மெல்கம் ஆண்டகை சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமில் பெரேராவின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாகவும், சஹ்ரானின் பயங்கரவாத கும்பல் நேபாளம், கிர்கிஸ்தான், கசகஸ்தான் நாடுகளில் பயன்படுத்தப்படும் சிம்மட்டைகளை தமக்கிடையே தொடர்பாடலுக்கு பயன்படுத்தியுள்ளனர், இந்த சிம்மட்டைகள் சஹ்ரான் கும்பலுக்கு எப்படி கிடைத்தன, பிடியாணை தொடர்பில் போலீசார் அவர்களை கைது செய்ய தேடினாலும் சிக்கிக்கொள்ளாதவாறு இருக்க யாரோ உதவி செய்துள்ளனர், அதனால்தான் நான் மறைமுக சக்தி ஒன்று உள்ளதாக சந்தேகிக்கின்றேன் என அவர் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி சொல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். வடக்கில் புத்தர் சிலைகளை தடுக்க விக்னேஸ்வரனுக்கு உரிமை இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் டயானா கமகே சபையில் தெரிவிப்பு. நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் விகாரைகளை அமைக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது, அதனை யாராலும் தடுக்க முடியாது. வடக்கில் பௌத்த சிலைகளை வைக்க வேண்டாம் என கூற சி வி விக்னேஸ்வரனுக்கு எந்த உரிமையும் இல்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர் டயானா கமகே தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற உற்பத்தி வரிகள் விசேட ஏற்பாடு சட்டத்தின் கட்டளைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாகவும், நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் மகாவம்சத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என கூறியுள்ளார். வடக்கில் பௌத்தர்கள் இல்லை என்பதால் புத்தர் சிலைகளை அமைக்க வேண்டிய தேவையும் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் மகாவம்சத்தை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது எமக்கு முக்கியமல்ல, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், முழு உலகமும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. வடக்கில் புத்தர் சிலைகளை வைக்க வேண்டாம் என கூறுவதற்கு அவருக்கு எந்தவித அதிகாரம் இல்லை. இது பௌத்த நாடு, நாட்டின் நாலாபுரங்களிலும் புத்தர் சிலையை வைத்து வழிபடவும் விகாரிகளை அமைக்கவும் எமக்கு உரிமை இருக்கின்றது, அவ்வாறான உரிமை அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 5000 சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளனர், இது மிகவும் பாரதூரமான விடயமாகும். எமது கண்களுக்கு முன்பு இவ்வாறு சிறுவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த விடயத்தில் உறுதியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருப்பதாக செய்தி செல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். எங்கிருந்தோ வந்த பிக்கு எமது மக்களின் விவசாயத்தை தடுப்பது என்ன நியாயம்? தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன். எங்கிருந்தோ வந்த ஒரு புத்த பிக்கு எமது மக்களை தமது பாரம்பரிய காணிகளில் தமது பாரம்பரிய தொழிலை நடத்தவிடாது தடுக்கின்றார் என்றால் காணி அதிகாரம் எமக்கு இருக்கக்கூடாதா என சபையில் கேள்வி எழுப்பிய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன், தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த இடங்கள் என்றால் அவற்றை பாதுகாக்கும் கோரிக்கை
தமிழ் மக்களிடம் இருந்து வர வேண்டுமே ஒழிய சிங்களவரை மட்டும் உள்ளடக்கிய செயலணியில் இருந்து வரக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று உற்பத்தி வரி விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான 9 ஒழுங்கு விதிகள் மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழ் 10 கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாகவும், போரினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் வேலையில்லாத நிலைமையை குறைக்க உடன் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் விவசாயமே முக்கிய பொருளாதார நடவடிக்கையாகும். சுமார் 40% விவசாயத்துடன் தொடர்புடையவர்களே. ஆனால் அண்மை காலங்களில் தமது பூர்வீக காணிகளில் கூட விவசாய நடவடிக்கைகளில் எம் மக்கள் ஈடுபடுவது தடுக்கப்பட்டு வருகின்றது. அண்மையில் கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் செயலணியைச் சேர்ந்த பிக்கு ஒருவர் 1000 ஏக்கர் காணிகளில் இதுவரை காலமும் பயிர் செய்து வந்த விவசாயிகளை குறித்த காணிக்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்று பயமுறுத்தியமை நினைவிருக்கும் என தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. அடுத்ததாக இன்று வழியாக இருக்கும் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, எங்கிருந்தோ வந்த பிக்கு எமது மக்களை தடுப்பதா? தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த இடங்கள் என்றால் அவற்றை பாதுகாக்கும் கோரிக்கை தமிழ் மக்களிடமிருந்து வர வேண்டும். விக்னேஸ்வரன் எம்பி சபையில் சீற்றம் என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. கிழக்கு மாகாண தொல்பொருள் செயலணியைச் சேர்ந்த பிக்கு ஒருவர் திரியாயில் 1000 ஏக்கர் காணிகளில் இதுவரை காலமும் பயிர் செய்து வந்த விவசாயிகளை குறித்த காணிக்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்று பயமுறுத்தியிருக்கிறார். எங்கிருந்தோ வந்த ஒரு பௌத்த பிக்கு எமது மக்களை தமது பாரம்பரிய காணிகளில் தமது பாரம்பரிய தொழிலை நடத்தவிடாது தடுக்கின்றார் என்றால் காணி அதிகாரம் எமக்கு இருக்கக்கூடாதா என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இந்தியாவிடம் சென்று தீர்வை காணுங்கள், கூட்டமைப்பு எம்பியிடம் அமைச்சர் வாசுதேவ. வடக்குக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டும் என இந்தியாவிடம் கேட்பதைப் போலவே வடக்கு கடல் எல்லையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் இந்தியாவிடம் சென்று தீர்வு காணுங்கள் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். நாடாளுமன்றத்திற்கு வந்த பொதியால் இடமாற்றம், சபையில் எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. அரசாங்க தரப்பு முக்கியஸ்தர் ஒருவரினால் நாடாளுமன்றத்திற்குள் கொண்டு வரப்பட்ட பொதியன்றை சோதனையிட முயற்சித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி சபையில் குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை ஒழுங்கு பிரச்சினையொன்றை எழுப்பிய நளின் பண்டார எம்பியே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பான பொறுப்பு சபாநாயகருக்கு உள்ளது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் ஆளும் தரப்பின் முக்கியத்தர் ஒருவர் பார்சல் ஒன்று நாடாளுமன்றத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது அதற்கு இடமளிக்கவில்லை. இதன்போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கங்களினால் இறுதியில் பிரதான போலீஸ் அதிகாரிகள் மூவர் இடமாற்றப்பட்டுள்ளனர். இந்த நாடாளுமன்றத்திற்கு ஒரு காலத்தில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது, பூச்சாடிக்குள் பாம்பு இருந்தது. இவ்வாறான நிலைமையில் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரும் பொதிகளை பரிசோதிக்க இடமளிக்காமை பாரதூரமானதே. இது எம்பிக்களின் பாதுகாப்புடன் தொடர்புடைய பிரச்சினையே. இவ்வாறாக போலீஸ் அதிகாரிகளின் இடமாற்றம் செய்யும் போது அவர்கள் செயலற்ற நிலைக்கு தள்ளப்படலாம். அதே போன்று நாங்களும் பரிசோதிக்காது பார்சல்களை கொண்டு வரலாம். இது நல்ல விடயம் அல்ல. இந்த நாடாளுமன்றத்திற்கு மிளகாய்த்தூள் கொண்டு வந்ததை போன்று மேலும் எதையெதையோ கொண்டு வரலாம். இதனால் எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். எரிந்த எண்ணெய் கப்பல் இலங்கை கடலுக்கு வெளியே நகர்த்தப்படும், சட்டமா அதிபர் கவனம். தீயில் சிக்கிய எம்டி நியூ டைமண்ட் என்ற எண்ணெய் கப்பலை இலங்கை கடலுக்கு வெளியே நகர்த்துவதற்கான முடிவை எட்ட வேண்டிய அவசர தேவை தொடர்பில் சட்டமா அதிபர் கவனம் செலுத்தியுள்ளதாக சட்டமா அதிபரின் இணைப்பாளர் தெரிவித்திருக்கிறார். கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையகம் இது தொடர்பில் சட்டமா அதிபருக்கு வலியுறுத்தியுள்ளதாக அவரது ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கிழக்கு சங்கமன் கண்டி கடலுக்கு அப்பால் கடந்த புதன்கிழமை தீப்பற்றிக் கொண்ட எம்டி நியூ டைமண்ட் எண்ணெய் தாங்கி கப்பலால் இலங்கையின் கடற்பகுதிக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்ற எச்சரிக்கையின் அடிப்படையிலேயே சட்டமா அதிபர் உடனடி தீர்மானத்தை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்று வழியாக இருக்கக்கூடிய தமிழ் மிரர் பத்திரிகையின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது, மாடறுப்பு தடை முஸ்லிம் விரோத நிகழ்ச்சி நிரல். எதிர்காலத்தில் பாரிய இனவாத செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஆரம்ப புள்ளியை இந்த அரசாங்கம் வைத்துள்ளது என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் பஹ்ரூஃப், முஸ்லிம் விரோத சர்வதேச நிகழ்ச்சி நிரலின் பிரகாரமே
ஆடரிப்புக்கு தடை விதிப்பதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது என தெரிவித்திருக்கிறார். சர்வாதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் வகையிலேயே 20வது திருத்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். வானிலை தொடர்பில் சிவப்பு அறிவித்தல், 150 மில்லிமீட்டர் மழை பெய்யும். நாட்டில் தற்போது நிலவும் மோசமான வானிலை இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்ப்பு கூறியுள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தலையும் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் தேங்காய், வெங்காயம், கிழங்கு விலை கூடியது. சந்தைகளில் தேங்காய், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் விலைகள் கூடியுள்ளது என நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். ஒரு தேங்காய் 60 ரூபாய்க்கும் 90 ரூபாய்க்கும் இடையில் விற்கப்படுகிறது. 90 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் இடையில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயம் 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். சொக்காமல்லியின் மரண தண்டனைக்கு நான் பொறுப்பல்ல. சொக்காமல்லி என்று அழைக்கப்படும் பிரேமலால் ஜெயசேகரவுக்கு எதிராக 42 பேரிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலேயே நீதிமன்றத்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது எனவும் அதற்கு தான் காரணம் அல்ல எனவும் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் நீதியமைச்சருமான தலதா அத்துக்கோரல தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கும் தினகரன் பத்திரிகையின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது, பொருளாதார நெருக்கடியில் இருந்து மக்களை மீட்பது பொறுப்பு, கடன் வழங்கலில் நெகிழ்வு போக்கை கடைபிடிக்க பணிப்பு, அரசு வங்கி தலைவர்களுக்கு பிரதமர் ஆலோசனை. பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்ற மக்களை அதிலிருந்து மீட்பதற்காக கடன் வழங்கும் போது நெகிழ்வு போக்குக்கான கொள்கை ஒன்றை கடைபிடிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே நேற்று அரசு வங்கிகளின் தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். உலக பொருளாதார நெருக்கடியிலும் 160,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, அரசின் பொருளாதார முகாமைத்துவமே காரணம். முழு உலகமும் கொரோனா வைரஸ் பாதிப்பில் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இலங்கையில் பொருளாதார முகாமைத்துவம் செய்யப்பட்டு 160,000 பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். டைமண்ட் கப்பலில் ஏற்பட்ட தீ தற்போது பூரண கட்டுப்பாட்டில், இலங்கை கடற்படை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு. எம்ஜி நியூ டைமண்ட் கப்பலில் ஏற்பட்ட தீ நேற்றைய தினம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கப்பலில் இருந்து எவ்வித தீப்பிழம்புகளோ அல்லது புகையோ அவதானிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய தினம் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.